பிரமாணத்தை பற்றி பேசக்கூடாது. முதல்ல பிறருடைய கண்ணியத்தை பற்றி பேசக்கூடாது. அவர் கெட்டவராகவே இருந்தாலும் நல்லதான் பேசணும். ஏன், உனக்கு தெரிஞ்சு 1000 கெடுதல் இருக்குன்னா அவருக்கு நீ உனக்கு தெரியாம 1000 நன்மை அவர்கிட்ட இருக்கு, உனக்கு தெரியாது. அவருக்கு தாடி இருக்காது, ஆனா அவர் தகஜத்துள் உனக்கு தெரியாது. அந்த பொண்ணு நிக்கா போட்டிருக்க மாட்டா, ஆனா எந்த ஒரு ஆன் டைம் பேசாம பேஸ்புக்ல இருப்பா, அது உனக்கு தெரியாது. நிக்கா போட்டிருக்க பெண் பல பேர் அதை செய்தாங்க. தாடி வச்சிருக்க பல பேருக்கு தகஜத்தில் உனக்கு இல்லாத நன்மை அவரிடத்துல இருக்கும், நீ அதை பத்தி நினைக்காத. முதல்ல பேசக்கூடாது பிறருடைய மானத்தை பற்றி. இரண்டாவது, இந்த ஹதீஸில் இருந்து பேசப்படும் சபைகளில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் சும்மா இருக்கக்கூடாது. மூணாவது சட்டம், ரத்த, திருப்பிடணும். வேணாங்க, ஸ்டாப் பண்ணு, இதுக்கு மேல இதை பத்தி பேசாத. இன்று இந்த மூன்று தன்மையை யார் செயல்பட்டு நடக்கிறாரோ அவரை அல்லாஹ் நாளை வறுமையில் நரகத்தில் இருந்து பாதுகாப்பான்.